ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்போன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எம்பர்டிங் கர்டைன் வால் இன் மெயின் வால் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். எம்பர்டிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜென்ரலாக ஒரு வால் போடுவோம். அந்த வாலில் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் மாதிரிலாம் உங்களுக்கு பிளேஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாலில் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி பெரிய கிளாஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, ஆனால் அது எப்படி போடணும்னு தெரியல அப்படின்னா கர்டைன் வால்னு ஒரு டாபிக் வந்து ரெவீட்டில் இருக்குது. ஸோ அது மூலமாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கர்டைன் வால் கூட சில பேருக்கு யூஸ் பண்ண தெரியும், பட் ஒன்ஸ் அதை நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறமா அந்த வாலை விட்டு வெளியே வந்து அந்த கிளாஸ் வந்து தெரியாமல் கூட இருக்கும். சில பேருக்கு அதை எப்படி கொண்டு வரணும்னு தெரியாது. அந்த மாதிரி தான் எப்படி கொண்டு வரணும்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து பிளெயின் வால், நான் எதுவுமே கிளாஸ் எதுவுமே நான் ஒன்றும் அப்ளை பண்ணலை. இப்போ இந்த வால்குள்ளே எனக்கு ஒரு கிளாஸை வந்து எம்பர்ட் பண்ண போகிறேன், அதுதான் எப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டாப் வியூ எடுத்துக்கோங்க, பிளான் வியூ. வாலில் போயிட்டு வால் பை ஆர்கிடெக்சர் இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய வால்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும். நீங்கள் மெயின் வால் க்ரியேட் பண்ணுவீங்க, பார்ட்டிஷன் வால் க்ரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா கர்டைன் வால்னு ஒரு டாப்பிக்கே இருக்கும். ஸோ அதில் வந்து 3 types ஆஃப் வால் இருக்கும். இதெல்லாம் என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி எப்படி எம்பர்டிங் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபர்ஸ்ட் வால் வந்து நான் எடுத்துக்கிறேன், கர்டைன் வால் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வால் வந்து வேணுமோ ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு 12 feet வேணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் காமிக்கும், எப்படின்னா உங்கள் வாலோட அது வந்து ஓவர்லேப் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ 3D view போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வால்குள்ளே வந்து அந்த கிளாஸ் வந்து தெரியும். ரியலிஸ்டிக் வச்சு பாருங்கள், நீங்கள் போட்டிருக்க கிளாஸ் வந்து வெளியே தெரியாது, வால்குள்ளே வந்து மர்ஜ் ஆகிருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து எப்படி அந்த வால்லேருந்து கொண்டு வர போகிறோம் தான் பார்க்குறோம். ஸோ அந்த கர்டைன் வாலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் எடிட் டைப், இதில் வந்து ஆட்டோமேட்டிக்லி எம்பர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கர்டைன் வால் வந்து வெளியே வந்து அப்பியரன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா என்ன வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி போட தெரியல, எம்பர்ட் பண்ண தெரியலனா ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து கர்டைன் வால் எடுக்கும் போது கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்லி எம்பர்டு வந்து டிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரா பண்ணும் போதே அது ஓப்பன் வந்து ஆயிரும். ஸோ நான் இங்கே ஒரு சின்னதாக ஒன்று போடுறேன், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் எலிவேஷன் வியூவில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கிளாஸ் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஹைட்டெல்லாம் இப்படி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழேருந்து ஒரு விண்டோ மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டெலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எடிட் ப்ரொஃபைலில் கூட போயிட்டு நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணும், வித் வேணும் அப்படின்னு சொல்லி கூட எடிட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ 3D view போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கிரிட்டு முல்லைன்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு இப்படி முல்லைன் ப்ளேஸ் பண்ணுறேன், ஐ மீன் கிரிட் ப்ளேஸ் பண்ணுறேன். நீங்கள் வியூ எலிவேஷன் வியூ வச்சுட்டு பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிரிட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் முல்லைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் கிரிட் லைன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா ஒவ்வொரு செக்மெண்ட்டும் கொடுக்கலாம். இதெல்லாம் என்ன எதுவும் நான் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு வீடியோவில். ஜஸ்ட் இன்றைக்கி வந்து நான் கிளிக் பண்ணுறேன், கொடுத்துட்டு மாடிஃபை 3D view போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ வந்து க்ரியேட் ஆயிடும். ஸோ அதே போல் தான் இதுவும், சப்போஸ் இதை வந்து ஃபுல் ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்படியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதோடய வியூ எடுத்துக்கோங்க. வியூ எடுத்துட்டு இந்த வித் இன்னுமே நீங்கள் பெருசாக்கணும்னா கொடுத்துட்டு ஈக்குவலாக வேணால் பிரிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் பிரிச்சுக்கலாம். கொடுத்துட்டு முல்லைன் ஆல் கிரிட் லைன், அவ்வளோதான். உங்களோட வால்குள்ளே கிளாஸ் வந்து எம்பர்ட் பண்ணியாச்சு, ரொம்ப ஈஸி மக்களே. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கர்டைன் வால் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம போடுறோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து புதுசாக படிக்கலாம். கர்டைன் வால்குள்ளே பெரிய டாபிக் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.